ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமு ரெசிபி. இன்றைக்கி ஈஸியாக என்னோடய ஸ்டைலில் மட்டன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக்ஸ்லாம் குக்கிங்கில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மட்டன் சூப்பு நான் பண்ணது நெஞ்செலும்பு சூப்பு, ஏன்னா எனக்கு அது மட்டும் தான் செய்ய தெரியும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். நான் மட்டன் வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு போட்டுட்டு வாஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடுக்கு ஊற வச்சுருக்க அரிசி ஊறின தண்ணியில் ஒரு அலசி அலசிட்டேன். இப்போது அந்த மட்டனை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கருவேப்பிலை, ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 1/2 லெமன் ஜூஸும் 1 தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தேவையான தண்ணி ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் மிளகு தூள் தூவியிருக்கேன். எதுக்கு மேலே தூவியிருக்கேன்னா, நம்ம விசிலோடு சேர்ந்து அது மிங்கில் ஆகும்போது நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது கூட நான் கொஞ்சம் பட்டைத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணுங்கள். மட்டன்றதுனால கொஞ்சம் ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவர் வீட்டில் பிடிக்கும். அதுக்காக இப்போ நான் குக்கரை மூடி விசில் விட்டுருக்கேன். என்னோடய குக்கரை 5 விசிலில் மட்டன் வெந்துடும். உங்களுக்கு மட்டன் எத்தனை விசில் வேகுதோ அந்த விசில் போடுங்க. இப்போ பாருங்கள், விசில் போயிட்டோடனே அந்த சூப் எப்படி செப்பரேட்டாக இருக்குது பாருங்கள். ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி அந்த அதில் இருக்கிற நெய் எல்லாமே வெளில வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் சூப்பை தனியாக எடுத்துட்டேன். இப்போ மட்டன் தனியாக எடுத்துட்டேன். ஆல்ரெடி இது மட்டன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணிக்காக. ஸோ சூப் பாருங்க, எடுத்து வச்ச மட்டன்லேருந்து ஒரு 4-5 சாம்பார் வெங்காயம் சூப்பில் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் குடிக்கும்போது கொஞ்சம் கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் முதல்ல கொத்தமல்லி ஆட் பண்ணல மட்டன் கூட. ஸோ இப்போ தான் ஆட் பண்ணுறேன் கொத்தமல்லியும் கொஞ்சம் மிளகுத்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஹீட்டாக இருக்கும் போதே சூப் குடிச்சிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் இந்த கொத்தமல்லியும் மிளகுத்தூளும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எம்மியான டேஸ்டியான மட்டன் சூப் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பேச்சுலர், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மீதின மட்டனில் நான் பிரியாணி செஞ்சுருக்கேன், என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி. கொஞ்சம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை.